हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल इनकी नम्बर चैनल और सिंपलान ईवनिंग रेसिपी दा पाक पोरो पाती रागी पकोड़ा इतनी देवान पुरल पाती कप रागी और कल कप अरसिमा कुछ कोत्तमल्ली पच्चमिळगा रे मीडियम साइज परिय वेंगायम कुछ करिवेप्पिले इले और अर स्पून मिळगा तूळ और अर स्पून सोम्बु कोंजमा पेरंगायत्तूल एन्नै उप्पु इदल्लाम एप्पडि सेय्यरदुन्रत काट्रेन इप्पो वेंगायम कोत्तमल्लि करिवेप्पिले अप्पुरम मिळगात्तूल सोम्बु इदेल्लात्तैयुमे फर्स्ट ना ओरु पात्रत्तुल पोट्टुक्करेन இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெங்காயத்தோட கலந்துடலாம் இப்படி மசாலா நல்லா கோட் ஆன உடனே அதில் ஒரு சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ராகி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபர்ஸ்ட் நல்லா பிசைஞ்சுக்கலாம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தி பிசையறதுக்கு முன்னாடி சூடான எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் போல இதல ஊத்திக்கலாம் அப்ப நல்லா கிறிஸ்பியா வரும் எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊத்தி பிசைஞ்சிராதீங்க ராகி மாவு ரொம்ப கட்டி பிடிச்சிரும் அதனால தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன் எடுத்து புடிச்ச இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி புடிக்க வரணும் பாத்தீங்கனா இந்த மாதிரி சின்ன கிளாஸ்ல ஒரு கால் கிளாஸ் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து நாம ஊத்தி சேர்த்துறலாம் இப்போ பாத்தீங்கனா நல்லா கிறிஸ்பியா பொரிஞ்சிருச்சு இப்போ நாம இதை வெளியில எடுத்துறலாம் சோ फ्रेंड्स ரொம்பவே அருமையான டேஸ்டியான கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடி ஆயிருச்சு டீயோட இது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் மேக்ஸिमम பாத்தீங்கன்னா 5 to 7 मिनिट्स குள்ளே நீங்க இதை செஞ்சு முடிச்சிரலாம் இதையும் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்ககிட்ட சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஷேர் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग